ஆசீர்வாதமும் சந்தோஷம் சமாதானம் இல்லத்தில் தங்கி இருக்கட்டும். குடும்பத்தின் தலைவராய் நீர் இருந்து குடும்பத்தாரை வழிநடத்துங்க. அருமையான ஐயா செய்கின்ற வேலையை ஆசீர்வதிங்க. அந்த வேலைகளில் நல்ல உயர்வுகளை காண கடவுள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அம்மாவை ஆசீர்வதிங்க. சகோதரனுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் கடவுளின் துணையாளராய் உற்ற நண்பனாய் இருந்தவர்களை வழிநடத்துங்க. அவருடைய கத்தாவை இந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமோ அவர்களுடைய சூழ்நிலைக்கிறோம். அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பு மகள் அவருடைய எதிர்கால வாழ்வை கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல உயர்நிலை மகள் காண கடவுள் திருப்பி செய்யுங்க. அன்று அநேக ஜென்மையில அதிகாரிகள் இருக்க கடவுள் மகளை அந்த ஆசீர்வாதத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தின் ஊடே மகளை நீங்கள் நடத்துவீர்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். புத்தாண்டின் ஆசீர்வாதமும் வாழ்த்துகளும் இவங்களால் தெரிவிக்கிறோம். ஆசீர்வாதத்தினால குடும்பத்தார நிரப்பிவீராக அவர் செய்கிற அந்த ஊழியத்தை கூட கடவுளை ஆசீர்வதிங்க. அதன் பலன்களை காண கடவுள் திருப்பி செய்யுங்க. எல்லாவற்றையும் பாதுகாத்து வழிநடத்தும் இறைமைந்தன் இயேசுவின் வழியை ஜெபிக்கும் நடத்த ஒவ்வொரு கடவுளின் அன்பு மருளும் ஆசியும் நம் அனைவரோடு விசேஷித்த விதமாய் அருமையான இந்த இல்லத்தோடும் இந்த இல்லத்தில் இருக்கின்ற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரோடும் அவர்கள் கொண்டாடப் போகும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு புத்தாண்டின் புதுவித நன்மைகள் ஆசைகளோடும் இன்னும் இன்னும் சதா காலம் போவார்கள்.